ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் பாரதி. ஏஎல் ஆரோக்கியா ஸ்பைன் அண்ட் போன் கேர் சென்டர்லேருந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. இன்றைக்கி வந்து பெரியசாமி சார் வந்து என் கூட இருக்காங்க. இவர் வந்து சிங்கப்பூரில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. ரொம்ப வெயிட் லிஃப்டிங் வேலை ப்ளஸ் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாக இருந்திருக்காரு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, பேக்கில் இருக்க ஜவ்வு விலகி காலுக்கு வர நரம் மேலே அழுத்திட்டு இருந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வந்து பெயின் எதுவும் இல்லாமல் நல்லா குணமாக இருக்காரு. ஸோ அவர் சொல்கிற ரிவ்யூஸை நீங்கள் கேளுங்க. ஸோ நம்ம ஹெவி வேலை செய்யும் போது வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது ப்ராப்பராக வந்து பேக் சப்போர்ட் இருக்கணும், சடனாக குனியறது, சடனாக நிம்மறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான ஜவ்வு விலகிறது வந்து ரொம்ப காமனாக நிறைய பேஷண்ட் கிட்ட வந்து நான் இதை பார்த்துட்ருக்கேன். இப்போ வந்து அவர் வந்து நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. ஸோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, இப்போ பெயின் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கிட்ட தெரிஞ்சுக்கோங்க. வணக்கங்க, என் பேர் பெரியசாமி. எனக்கு வந்து இங்கே பேக் பெயினுங்கிற ஒரு பிரச்சனை எனக்கு இருந்துகிட்ருக்கு. நான் ஏற்கனவே வந்து சிங்கப்பூரில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதனால் வந்து எனக்கு பேக் பெயின் வந்து ரொம்ப ஓவராக இருந்தது. அதை ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் வந்து இங்கே கோயம்புத்தூர் ஏஎல் ஆரோக்கியாவுக்கு வந்திருக்கேன். பட் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். நான் ஒரு 15 நாளாக தங்கி எடுக்க சொல்லியிருக்காங்க. அதை எடுத்தேன். இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு, தேவைலாம் நல்லாயிருக்கு. சாப்பாடு வசதி எல்லாமே இங்கே போக்குவரத்து எல்லாம் நல்லாயிருக்கு. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. ட்ரீட்மெண்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்லா இங்கே வந்து வந்தீங்கன்னா அந்த பேக் பெயினுங்கிறது வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா அங்கேயும் இங்கேயும் போய் அலையிறதை விட இந்த ஆப்ரேஷனுங்கிறத விட இது நம்ம இதில் போய் பண்ணோம்னா ஏழு ஆரோக்கியாவில் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னா கம்பல்சரி கட்டாயம் ட்ரீட்மெண்ட்டு கிளியர் ஆகும். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பயப்படாமல் நீங்கள் வாங்க, வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். எனக்கு கிளியராக இருக்குது, இன்னும் போக சரியாகிடும்னு எனக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்குது. அதனால் நீங்கள் வரலாம், வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. இது எல்லாத்துக்கும் தெரிவிக்கணும். என்னுடைய இதை எனக்கு எப்படி நல்லாயிருக்கோ அதுமாரி உங்களுக்கும் அதுமாரி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இதை வந்து ஒரு பதிவு போடுறேன். நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி சார்கிட்ட வந்து அவங்க ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க. நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி கொடுமோ நீங்கள் வந்துக்கலாம். இடத்த சொல்லுவாங்க, நீங்கள் வந்துக்குங்க. கரெக்டாக நீங்கள் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. இங்கே வந்து அதே மாதிரி காலையில் வந்து ஃபுட்டு வந்து வெஜிடபிள் அண்டு ஃப்ரூட் ரெண்டு தான் கொடுப்பாங்க. நீங்கள் சாப்பாடுக்கு போகலாம் நினச்சி பார்க்க முடியாது. அது ஃபுட் நல்லா ஒரு வெஜிடபிள் தான் சாப்பிட்டுக்கணும். மத்தியானத்தில் ரைஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நைட்டு வந்து 3 தோசை கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் நம்மளுக்கு போதும்தான். இருந்தாலும் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்க வந்து கரெக்டாக அந்த ஃபுட்டை வந்து ஒரு லெவலாக எடுத்துக்கணும் சொல்லி அவங்க கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து நல்லா ட்ரீட்மெண்ட் இருக்கணும், நல்லா சாப்பாடு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப நம்மளை கவனிச்சிக்கிறாங்க. எதாக இருந்தாலும் கரெக்டாக நம்ம கேட்குறத அப்பயே வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போதும் சில ட்ரீட்மெண்ட்லாம் ரொம்ப தன்மையாக கேட்டு அங்கே இருக்கிற டாக்டரே வந்து டைரெக்டாக அவங்களுடைய மேற்பார்வையில் செய்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் வாங்க, ரொம்ப சந்தோஷம். வந்து எனக்கு எப்படி நான் சந்தோஷமாக இருக்கணும் அதேமாதிரி நீங்களும் வந்து பார்த்துட்டு நீங்கள் 4 பேர்த்துக்கு சொல்லுங்கள். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த உடம்புக்காக வந்து எல்லாமே ஆப்ரேஷன் போயிட்டுருக்காங்க. அதை தவிர்த்துட்டு நம்ம இந்த ஆரோக்கியத்தில் வந்து நம்ம பார்த்துக்கணும். உடம்புக்கு அப்போ தான் நல்லது. பார்த்து உடம்ப கவனிச்சிங்க. ஆக்சுவலாக பெரியசாமி சார் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நல்ல விஷயத்த என்கிட்ட சொன்னார். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க குழந்தைங்க எல்லாமே வந்து அவங்க வீட்டுக்கு ரிலேட்டிவ் வந்திருந்தாங்களா, ரிலேட்டிவ் வந்திருந்தப்போ அவங்களுடைய அந்த ரிலேட்டிவ் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்து அவங்களாவே குக் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் நிறைய சிக்கன் அந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம், நிறைய ஆயில் ஐட்டம் வந்து நிறைய எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு என்னோட பசங்களும் அதையே பழகிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு பெரிய தவறான ஒரு விஷயம். நம்ம நிறைய யூடியூப் பார்த்துட்டு கேக் பேக் பண்ணுறது, நிறைய பேர் பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையா சாப்பிட்றது, ஆயிலி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிட்றத வந்து இப்போ ரொம்ப அதிகமாக பழகிட்டு இருக்காங்க. அதை வந்து ரொம்ப தவிர்க்க வேண்டிய விஷயம். இது எந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக உங்கள் பசங்க எடுத்துட்டாங்கன்னு சொல்லுங்கள் சார். அதாங்க இப்போ மேடம் சொன்ன மாதிரி தான். ஏன்னா இப்போ எங்கள் வீட்டில் ஆக்சுவலாக வந்து பார்க்குறோம், எங்கள் பசங்கள்லாம் அந்த பார்த்து தான் அந்த சிக்கனை வந்து அவங்க மட்டும் அந்த சிக்கனை பார்த்து பார்த்து செய்கிறாங்க. அதே போல் ஃப்ரை பண்ணுறாங்க, சிக்கன் பகடான்னு போடுறாங்க. அதை சாப்பிட்டு நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் மேடமும் சொன்னாங்க இதை போல் அதான் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பின்னாடி வந்து நம்ம குழந்தைகள் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கணும்னா இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணுறது அவங்க வீட்டில் வந்து அவங்கள தன்னுடைய வச்சுக்காக வந்து செய்கிறது இதெல்லாம் தவிர்க்கணும் பாருங்கள். ஏன்னா அப்பா அம்மா வந்து இது கன்ஃபார்மாக நீங்கள் பார்க்கணும். அவங்கள வந்து கிச்சனுக்கு விடுற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணுறதை பார்க்க சொல்லுங்கள். ரெண்டாவது இந்த சிக்கன் வந்து ரொம்ப மோசமானது உங்களுக்கே தெரியும்.
பழைய காலத்து மாதிரி இல்லை. இப்போ இருக்கிற சிக்கன்லாம் எப்படி இப்படி வருதுன்னு தெரியும். இதெல்லாம் பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் இன்னும் பேராபத்தாக வந்து சேரும், குழந்தைகளுக்கும் அதேமாரி பேராபத்தில் வந்து சேரும். அதனால் வந்து பார்த்து நம்ம அப்பா அம்மா தான் அந்த குழந்தைகளுக்கு வந்து எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் பிரச்சனை வராத அளவுக்கு நம்ம தான் பார்த்துக்கணும். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருங்க. பிள்ளைங்களை நல்லா வளர்க்கணும், நல்லபடியாக பார்த்துக்கணும். படிக்க வணக்கம். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.